இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிராமத்து கோழி குழம்பு வறுத்து அரைச்சி வச்ச மசாலா வச்சு எங்கள் ஊர் ஸ்டைலில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வர்ற நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சிக்கன் அரை கிலோ எடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிரட்டி விட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். பார்த்திங்கன்னா பட்டை, கசகசா, சீரகம், மிளகு, தேங்காய், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, இதெல்லாம் தான் நமக்கு மசாலா அரைக்க தேவையான பொருட்கள். இது நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு சோம்பு, கல்பாசி, நல்லெண்ணெய், உப்பு, இதெல்லாம் நம்ம குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். பார்த்திங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் லைட்டாக ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். முதல்ல வறுக்க போகிறோம். ஃப்ளேமை நல்லா குறைச்சிக்கலாம். பொறுமையாக வறுக்கலாம். மிளகு தான் கொஞ்சம் பொரியறதுக்கு லேட்டாகும், அதனால் முதல்ல மிளகை போட்டுக்கிறோம். போட்டுட்டு பட்டை 1 இன்ச் அளவுக்கு பட்டை போட்டுக்கிறோம். மிளகு வந்து நல்லா போடலாம் குழம்புக்கு. ஒரு டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகம் போடுறோம். சீரகம் கொஞ்சம் டக்குன்னு பொரிஞ்சிடும். தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் 1/4 கப்பு போட்டு 2 நிமிஷம் தேங்காவோட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கசகசா தேவைன்னா போட்டுக்கலாம். அது கிராமத்து குழம்புகளில் கசகசா கொஞ்சம் சேர்ப்பாங்க. கசகசா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். வறுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம வதக்க போகிறோம். வதக்குறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். வெங்காயம், சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு. சின்ன வெங்காயம் கோழி குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால் சின்ன வெங்காயமே போடுறோம். போட்டு வதக்கிறோம், நல்லா வதக்கிறோம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் கொஞ்சம் காரத்துக்கு. இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கிறோம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிட்டுருக்க டைமில் வெள்ளைப்பூடு வந்து ஒரு 10 வெள்ளைப்பூடை போட்டு நல்லா வதக்கணும். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு ஃப்ளேமை கூட கொஞ்சம் கூட்டி வச்சு 5 நிமிஷம் நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் போட்டு வதக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி கலர் வெங்காயம் கலர் மாறிடுச்சு, தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இதை ஆற வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம தேங்காய் மிளகு சீரகம் ஆறிட்டுருக்கு. இப்போ தக்காளி வெங்காயம் இதுவும் ஆறிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்குவோம். மஞ்சள் தூள் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காயும் மிளகையும் நைஸாக ஒரு ஆற அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு திருப்பி 1 தடவை அரைச்சிக்கலாம். அடுத்து இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு இப்படி ஒவ்வொன்றா அரைக்கிறதுனால நமக்கு இந்த மிளகு சீரகம்லாம் வந்து நல்லா சேர்த்து அரைப்படும். நல்லா நமக்கு இதோட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். 1/2 கப் தண்ணி ஊற்றி முதல்ல நைஸாக அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு 1/2 கப் தண்ணி சேர்க்குறோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி நமக்கு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். இது மொத்தமாகவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி வரும். தண்ணி தேவைப்படும் அந்த மசாலா அரைக்கிறதுக்கு. ஸோ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய், குழம்பு மிளகாத்தூள், தண்ணி, உப்பு, நம்ம ஊற வச்ச சிக்கன் எல்லாமே இருக்குது. லேசாக வெள்ளைப்பூடு 10 வெள்ளைப்பூடு வந்து இடிச்சிக்கலாம்.
இப்போ அடுப்பில் சட்டி வச்சு சூடாகிட்டுருக்கு. நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லாவே ஊற்றுங்க. குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறது வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஃப்ளேமை குறைச்சிக்கலாம். இப்போ சீரகமும் கல்பாசியும் போட்டு பொரிய விடலாம். ஒரு 1 நிமிஷத்தில் பொரிய வந்துடும். நம்ம வெள்ளைப்பூடு, இடித்து வச்ச வெள்ளைப்பூடு இருக்கு இல்லையா, அது ஒரு 10 போட்டுக்கிறோம். போட்டுட்டு சிக்கன், ஊற வச்ச சிக்கன் வந்து போடுறோம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விடுறோம். இந்த டைமில் ஃப்ளேமை கூட்டிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் வதக்குறோம். எண்ணெயிலே வதக்க வதக்க நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ ஃப்ளேமை குறைச்சிக்கணும். மசாலா சேர்க்க போகிறோம். கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சிட்டா அந்த மசாலா கரையாது. ஸோ குறைச்சிட்டு ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் பரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சா உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு இந்த டைமில் போட்டுக்கலாம். காரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ஒரு 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். தப்பில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா ஒன்று கோழி மசாலாவை போட்டு கழுவி நல்லா ஊற்றிக்கலாம். மொத்தமாக ஒரு 2.5 கப் வாட்டர் அந்த கழுவி ஊற்றுனது போக எல்லாம் சேர்த்து ஒரு 2.5 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி ஃப்ளேமை நல்லா கூட்டிட்டு மூடி வச்சுட்டு ஃப்ளேமை நல்லா கூட்டிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம். 20 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு நமக்கு. இப்போ ஃப்ளேமை குறைச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லே வச்சு கொதிக்க விடலாம். கொதிக்க விடும் போது இந்த சிம்மில் வச்சு கொதிக்க விடும் போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும், மேலே வரும், நல்லா வெந்து வரும். சிக்கனை வந்து நல்லா வெந்துடும். ஸோ ஒரு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை நல்ல பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். நமக்கு சூப்பராக நம்ம கோழி குழம்பு கிராமத்து முறையில் எங்கள் ஊர் ஸ்டைலில் உங்களுக்கு அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், கோழி குழம்பும் பிடிச்சிருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.